தமிழ் பக்தி யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக செய்திகளை வழங்குவது நான் உங்கள் ஹர்ஷினி சுரேஷ். தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகளை இன்றைய முக்கிய செய்தி தொகுப்பாக தற்பொழுது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பவானியில் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு செல்லியாண்டி அம்மனுக்கு கையில் வரலட்சுமி தீபம் ஏந்தி 1008 தாலி சரடு கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. அம்மனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். தமிழகம் முழுவதும் அம்மன் கோயில்களில் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள செல்லியாண்டி அம்மன் கோயிலில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனையடுத்து மூகாம்பிகை அம்மனுக்கு 1008 தாலிச்சரடு கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மேலும் கோயிலில் தாலிச்சரடால் தோரணம் கட்டப்பட்டது. குறிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமை அன்று இளம்பெண்கள் வரலட்சுமி விரதம் இருந்து அம்மனை வழிபாடு செய்தால் விரைவில் திருமணம் கூடும் என்று ஐதீகம் உள்ளது. செல்லியாண்டி அம்மன் கோயிலில் கூழ்காட்சி பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை தரிசனம் செய்ய பவானி, குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் அதிகளவில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த பெரிய மாரியம்மன் கோவிலில் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து காப்பு கட்டி அம்மனை வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோயில் ஆடி வெள்ளியை அன்று அம்மனுக்கு பால், பன்னீர், தயிர், இளநீர், மஞ்சள் உள்ளிட்ட 18 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. ஒவ்வொரு அபிஷேக ஆராதனை நிகழ்வும் நடைபெறும் பொழுதும் ஏராளமான பெண்கள் குலவையிட்டு பக்தியுடன் அம்மனை தரிசித்தனர். அபிஷேக ஆராதனைக்கு பின்பு பெரிய மாரியம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து பெண்கள் விளக்கேற்றி சிறப்பு வழிபாடு செய்து வழிபட்டனர். திண்டிவனம் வானூர் அடுத்த தென்சிறலூர் கிராமத்தில் ஆடி மூன்றாம் வெள்ளி அன்று ஆதி உக்கிர காளியம்மன் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த தென்சிறுவள்ளூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஆதி உக்கிர காளியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் ஒவ்வொரு வருடமும் ஆடி மூன்றாம் வெள்ளி அன்று திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த வருட ஆடி வெள்ளியை முன்னிட்டு கடந்த 29 தேதி காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து நித்திய கால சிறப்பு பூஜை நடைபெற்று வந்தது. இதைத் தொடர்ந்து ஆடி மூன்றாம் வெள்ளி அன்று காலை திரளான பக்தர்கள் பால் குடங்கள் எடுத்து காளியம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். மேலும் பிரசித்தி பெற்ற நிகழ்வான மிளகாய் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு விளக்கு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை அன்று 600,000 சலவை ரூபாய் நோட்டுகளால் வீரமாத்தி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அம்மனை கண்டு மனமுருகி தரிசனம் செய்தனர். தமிழகம் முழுவதும் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு அம்மன் கோயில்களில் சிறப்பு அபிஷேகம் மேற்கொள்ளப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் பவானி அருகே காடையாம்பட்டியில் உள்ள வீரமாத்தி அம்மன் கோயிலில் 10வது ஆண்டாக ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு வரலட்சுமி நோன்பு தினத்தில் சுவாமிக்கு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்தால் வீட்டில் செல்வம் கொழிக்கும் என்கிற ஐதீகத்தின் அடிப்படையில் 10 ரூபாய் நோட்டு முதல் 2000 ரூபாய் நோட்டு வரை என 600,000 ரூபாய் மதிப்பில் சலவை நோட்டுகள் கொண்டு வீரமாத்தி அம்மனுக்கு தாமரை வடிவத்தில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இந்த வழிபாடு பவானி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் வரலட்சுமி நோன்பு விரதம் இருந்து சுவாமியை தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்களுக்கு வீட்டில் செல்வம் சேர வேண்டும் என்பதற்காக 1 ரூபாய் நாணயத்துடன் மஞ்சள் தாலிக்கயிறுடன் வளையில் பிரசாதமாக வழங்கப்பட்டது. ரூபாய் நோட்டுகளால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டிருந்த காட்சியை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர்.
ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆடி சுவாதி விழாவை முன்னிட்டு ஆதிநாதர் கோவிலில் பற்சி ராஜருக்கு 2000 லிட்டர் பால் மற்றும் 1000 கிலோ பழங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள நவ திருப்பதிகளில் 9வது ஸ்தலமாக விளங்கும் ஆதிநாதர் கோயிலில் பட்சிராஜருக்கு தனி சன்னதி உள்ளது. இக்கோயிலில் வருடந்தோறும் ஆடிஸ்பாதி விழா மிக சிறப்பாக நடைபெறும். இந்த நிலையில் ஆடிஸ்பாதியை முன்னிட்டு தனி சன்னதியில் உள்ள பட்சிராஜருக்கு காலை 7 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 8:30 மணிக்கு திருமஞ்சனம் அலங்காரம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து மாலையில் சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது. இதற்காக பட்சிராஜர் சன்னதி முன்பு உள்ள விளக்கு தூணில் 10,000 சிதறு தேங்காய் நேர்ச்சையாக எரியப்பட்டது. தொடர்ந்து பட்சிராஜருக்கு நேர்த்திக்கடனாக கொண்டுவரப்பட்ட 2000 லிட்டர் பாலால் அபிஷேகம் நடந்தது. மேலும் 1000 கிலோ பழங்களால் அபிஷேகம் நடந்தது. பின்னர் மஞ்சள் தேன் இளநீரால் அபிஷேகங்கள் நடந்தது. பின்னர் சுவாமிக்கு புதிய வஸ்திரங்கள் சாத்தப்பட்டது. அதனையடுத்து சுவாமிக்கு தீபாராதனையும் நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் சுந்தர பரிபூரண பெருமாள் கோவிலில் ஆடி சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் மிகவும் பழமை வாய்ந்த வைணவ திருத்தலமான சுந்தர பரிபூரண பெருமாள் திருக்கோயில் அமைந்து உள்ளது. இக்கோயிலில் ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு காலையில் சுவாமிக்கு திருமஞ்சன அபிஷேகமும் சிறப்பு அலங்கார தீபாரதனை பூஜையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். இதனை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை பிடாரியம்மன் திருக்கோவிலில் ஆடிவெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 501 பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி அம்மனை வழிபாடு செய்தனர். ஆடிவெள்ளியை முன்னிட்டு பிடாரியம்மனுக்கு சிறப்பு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோயிலின் முன்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அதில் சுமார் 501 பெண்கள் தங்கள் வீடுகளில் இருந்து குத்துவிளக்கு எடுத்து வரப்பட்டு கோயிலில் உள்ள சுவாமி முன்பு வைத்து விளக்கேற்றி சிவச்சாரியார் பூஜிக்க, அவற்றைத் தொடர்ந்து பெண்கள் திருவிளக்கு மந்திரங்களை பின்தொடர்ந்து கூறி வழிபாடு செய்தனர். சீர்காழி அருகே உள்ள இரட்டை காளியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகில் இரட்டை காளியம்மன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி 3வது வெள்ளி அன்று தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் இருந்து பால்குடம், அழகு காவடி, பறவை காவடியுடன் கரகம் புறப்பட்டு தேர் தெற்கு வீதி, மேலு வீதி, வடக்கு வீதி வழியாக கோயிலை வந்தடைந்தது. பின்னர் இரட்டை காளியம்மனுக்கு பால், இளநீர், பன்னீர், தேன், திரவிய பொடி உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதனைத் தொடர்ந்து இரவு பச்சை காளி, பவளக்காளி வேடம் அணிந்து வீதி உலா காட்சியும், கோயில் முன்பு அமைக்கப்பட்ட தீகுண்டத்தில் தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் சிம்ம வாகனத்தில் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. பொன் அமராவதி அருகே அருள்மிகு மதக்கடி கருப்பர் ஆடிப்பொங்கல் விழா 33 ஆண்டுகளுக்கு பிறகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் அரிவாளின் மீது நடந்து சென்று அருள்வாக்கு கூறிய கோவிலின் சாமியாடியின் மெய் சிலிர்க்க வைக்கும் காட்சியினை தற்பொழுது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியை அடுத்த திருக்கழம்பூர் அருள்மிகு மதக்கடி கருப்பர் ஆடிப்பொங்கல் விழா கிடாய்வெட்டோடு சுமார் 33 ஆண்டுகளுக்கு பிறகு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கிராமத்தில் உள்ள அனைத்து இன மக்களும் ஒன்று கூடி தெருவாசலின் முன்பாக கிடாய் வெட்டி பொங்கல் வைத்து வழிபட்டனர்.
அதனைத் தொடர்ந்து கதலிவனேஸ்வரர் கோயிலில் இருந்து தெருவீதிகளில் பக்தர்கள் படிக்கட்டுகளைப் போல அரிவாள்களை பிடிக்க மதக்கடி கருப்பர் சாமியாடி அரிவாள் மீது ஏறி நடந்து வந்தது பக்தர்களிடமும் பொதுமக்களிடமும் மெய்சிலிருக்க வைக்கும் காட்சியாக அமைந்தது. நாளைய நாளுக்கான பஞ்சாக குறிப்புகளை வழங்குகிறார் பிரபல ஜோதிட ஆலோசகர் பாரதி ஸ்ரீதர். அந்த சிறப்பு தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். நியூஸ் செவன் தமிழ் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று சுபகிருத் ஆண்டு ஆடி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி. இந்த நாளுக்கான பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்கலாம். இன்றைய நாளின் சிறப்பு, இன்று சமநோக்கு நாளாக அமைகிறது. இன்று ஏகாதேசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையிலும், மாலை 5:15 முதல் 6:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும், இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரையிலும், இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரையிலும், இன்றைய குளிகன் நேரம் இன்று பகல் 1:30 முதல் 3:00 வரையிலும், இன்றைய வாரசூலம் கிழக்கு, அதற்கான பரிகாரம் தயிர். இன்று கிழக்கு முகமாக பிரயாணம் செய்பவர்கள் ஆலயங்களுக்கு தயிர் தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். இன்றைய நாளுக்கான திதி, இன்று மாலை 5:40 வரையிலும் ஏகாதேசி திதி, அதற்கு மேல் துவாதசி. இன்றைய நாளுக்கான நட்சத்திரம், இன்று காலை 11:58 வரையிலும் கேட்டை, அதற்கு மேல் மூலம் நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள், இன்று கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான யோகங்கள், இன்று காலை 6:03 வரையிலும் மரண யோகம், அதற்கு மேல் காலை 11:55 வரையிலும் சித்த யோகம், அதற்கு மேல் அமிர்த யோகம். இன்று சோமவாரம் திங்கட்கிழமை ஏகாதேசி திதி. இந்த நாளில் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து கொள்வது சிறப்பு. இன்று வைஷ்ணவ ஏகாதேசி தினமான விரத நாளில் அரிசி உணவை தவிர்ப்பது நல்லது. இன்ற நாளுக்கான பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக நிகழ்வுகளுடன் தொடர்ந்து பயணிக்க நியூஸ் செவன் தமிழ் பக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இறையருள் பெறுங்கள்.